ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளதால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்கிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 2.5 புள்ளிகள் உயர்த்தப்பட்டு 6.5% நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 2023-24 நிதியாண்டில் 4வது கால ஆண்டில் பணவீக்கம் 5.6% குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலக பொருளாதார சூழல் சில மாதங்களுக்கு முன்பிருந்ததைப் போல் தற்போது மோசமாக தெரியவில்லை என்றும் பெரிய பொருளாதார நாடுகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மேம்பட்டிருப்பதாகவும் கூறினார். எனினும் பணவீக்கம் பெரிய பொருளாதார நாடுகளில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். The MPC decided by a majority of 4 members out of 6 to increase the policy repo rate by 25 basis points to 6.5% with immediate effect. நடப்பு நிதியாண்டில் ரெப்போ வட்டி விகிதத்தை 6வது முறையாக ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 4% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்போது 6.50% அதிகரித்துள்ளது. கடந்த 10 மாதங்களில் 2.50 விழுக்காடு அளவிற்கு ரெப்போ வட்டி உயர்ந்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய வங்கிகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் வட்டி விகிதம் குறைவாகவே உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் ரெப்போ வட்டி விகித உயர்வை அடுத்து வீடு வாகன கடன்களுக்கான வட்டி உயர வாய்ப்பு உள்ளது. உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் 2ம் கட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ம் வகுப்பு வரை பயின்று உடற்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 1,56,000 மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் இந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுமை பெண் திட்டத்தின் 2ம் கட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1,00,000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெறவுள்ள இந்த திட்டத்தில் முதல் 10 மாணவிகளுக்கு வங்கிக் கணக்கு அட்டைகளை முதலமைச்சர் வழங்கினார். மாண்புமிகு சமூக நலன் மற்றும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்கள் தங்களது சொந்த காலில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். குடும்பத்தினுடைய பொருளாதார சூழலால் படிப்ப பாதியிலே நிறுத்த வேண்டிய நிலையில் இருந்த 12,000 மாணவிகள் இத்தொகை கிடைச்ச காரணத்தினால இன்னைக்கு அந்த படிப்பை தொடர்கிறார்கள் என்பதுதான் இந்த திட்டத்துடைய மாபெரும் வெற்றி. முன்னதாக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மாணவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது பேசிய மாணவிகள் புதுமை பெண் திட்டமே தங்களது கல்லூரி கனவை நனவாக்கியதாக குறிப்பிட்டனர். என்னோட வந்து பிளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனே என் குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால படிக்க முடியல, கல்லூரியில சேர முடியல. 1 வருஷம் நான் வீட்லயே தான் இருந்தேன். புதுமை பெண் திட்டத்தை மட்டும் நம்பிதான் நான் கல்லூரி சேர்ந்தேன். இப்போ மாதம் மாதம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1,000 ரூபாய் வருது. அது என் கல்வி செலவுக்கு உதவியா இருக்கு. நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக நாகை மாவட்டத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் 1,27,000 ஹெக்டேர் அளவில் சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளை கடும் பாதிப்பிலிருந்து காப்பதற்காக நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினார். அதனைத் தொடர்ந்து நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக சென்னையில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி சி யூனுஸ் பெங்களூரு
மேட்டூரில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்தில் தொழில்நுட்ப அதிகாரிகள் பிரபாகரன், ஒய் போயோ ஆகியோர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆய்வை தொடங்கினர். நாகை மாவட்டத்தில் 7 இடங்களில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது. முதல் இடமாக தலைங்காயிரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது மழையால் பாதித்த நெல்லை கையில் ஏந்தி அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டனர். போன முறை அவங்க வந்து பார்வையிட்டு போனாங்க. பார்வையிட்டு எடுத்த களவு மிக நீண்டிய காலம். அந்த காலத்துல எங்களுடைய முக்கால்வாசி நெல்லை கொண்டு போய் நாங்கள் அறுவடை நெல் கொள்முதல் நிலையங்களில் போட்டுட்டோம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் ஒரு அரசு எப்படி தமிழக அரசு உடனடியாக அறிவிச்சிச்சோ, நிவாரணத்தை அறிவிச்சிச்சோ, அதுபோல நாளைக்கே எங்களுக்கான தீர்வை சொன்னாதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த நெல் காத்துட்டு ஈரப்பதத்தினால ரோட்டில் கொட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஈரப்பதம் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த நெல்லை 22% வரைக்கும் கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இந்த குழு இன்னைக்கு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் பரிந்துரை கொடுத்து உடனடியாக கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இன்னைக்கு நாங்க வச்சிருக்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் கடலில் நினைவு சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மீனவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். நல்லத்தம்பி, தங்கம், மோகன் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள மனுவில் மெரினா கடற்கரையை அரசியல்வாதிகள் கல்லறை தோட்டமாக மாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும், சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் வேறு இடத்தில் நினைவு சின்னத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இயற்கை தமிழ்நாடு கொடுத்த ஒரு பொக்கிஷம். அரசியல் கட்சி வேறுபாடின்றி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மெரினா பீச்சை ஒரு கல்லறை தோட்டமாக மாற்றிக் கொண்டு வருவது மிக மிக வருத்தத்துக்குரியது. பிரதமர் நரேந்திர மோடி மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அதானி குழுமத்தின் மீது மோசடி புகார் எழுந்துள்ள நிலையில் நேற்று மக்களவையில் பேசிய ராகுல்காந்தி, பிரதமர் மோடியும் அதானியும் ஒன்றாக இருந்த படம் ஒன்றை காட்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதானியின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடியே காரணம் என்றும் காட்டமாக விமர்சித்தார். அதில் பிரதமர் மோடி குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியதாக ராகுல்காந்திக்கு எதிராக பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கினார். இந்நிலையில் இன்று காலை மக்களவை கூடியதும் ராகுல்காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி சபாநாயகரிடம் முறையிட்டார். நாடாளுமன்ற விதிகளின்படி எம்பிக்கள் முன்கூட்டியே நோட்டீஸ் வழங்காமல் எந்த குற்றச்சாட்டும் கூற முடியாது என்றார். ஆனால் ராகுல்காந்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதாகவும் அவரது கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி வழங்கிய நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த அவைத்தலைவர் ஜெக்தீப் தன்கர் அனுமதி மறுத்துவிட்டார். இதனால் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதன் பின்னர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முந்தைய அரசாங்கங்கள் செய்த பணிகளை கண்டு நீங்கள் ஏன் பொறாமைப்படுகிறீர்கள் என்று அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்த பணிகள் குறித்த 10 பக்க ஆவணத்தை கார்கே காட்டினார். இதனிடையே அதானி குழும விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி ஆம் ஆத்மி, பாரதிய ராஷ்டிரிய சமிதி மற்றும் சிவசேனா, உத்தவ் தாக்கரே அணி ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி 3 நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. துருக்கி சிரியாவில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலையில் 7.8 என ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் இதுவரை 8,300 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். சிரியாவில் 2,400 பேரும் மற்றவர்கள் துருக்கியிலும் உயிரிழந்துள்ளனர். உலகின் பல நாடுகளிலும் இருந்து மனிதாபிமான உதவிகளை அளிக்க குழுவினர் இரு நாடுகளுக்கும் சென்றுள்ளனர். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகளில் மோப்ப நாய்கள், ராட்சத இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
மக்களும் ஆர்வத்துடன் மீட்பு பணிகளில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். 7 நாட்கள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் அந்நாட்டு தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளோர் நீர்ச்சத்து இழப்பால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் வாய்ப்பு அதிகரித்திருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. Разборы завалов с надеждой, что... பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு உதவ உலக நாடுகள் அனுப்பிய நிவாரணப் பொருட்களுடன் துருக்கி எல்லையில் 300 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்துள்ளன. துருக்கியின் தெற்கு மற்றும் தென் கிழக்கு பகுதிகள் நிலநடுக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. 1 கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகின் பல நாடுகளும் தங்கள் உதவிக்கரத்தை நீட்டி வருகின்றன. பல நாடுகளிலிருந்தும் எடுத்துச் செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் துருக்கியின் தென்கிழக்கு பகுதியை நோக்கி வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகின்றன. மோசமான வானிலை, உடைந்து விழுந்துள்ள சாலைகள் என அடுத்தடுத்த சிக்கல்கள் தொடர்கின்றன. இதனால் குன்யா அதானா நெடுஞ்சாலையில் 30 கிலோமீட்டருக்கு நிவாரணப் பொருட்கள் தேங்கி நிற்கின்றன. சிரியாவில் நிலநடுக்கத்தில் 1 கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிரியாவில் கட்டிட குவியலுக்கும் மரண ஓலத்திற்கும் மத்தியில் பிறந்த பெண் சிசு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் தங்கள் வாழ்நாளில் மிக முக்கிய நாளான குழந்தை பிறப்பை எதிர்நோக்கி ஜின்ரிஸ் நகர நிறைமாத கர்ப்பிணியான அஃப்ரா அபு ஹாதியா ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கச் சென்றார். ஆனால் திங்கட்கிழமை அதிகாலை துருக்கி சிரியாவை உலுக்கி எடுத்தது நிலநடுக்கம். கர்ப்பிணி வசித்த 5 மாடி வீடு சீட்டுக்கட்டுகளாக சரிந்து மண் குவியலாக மாறிப்போனது. கான்கிரீட் குவியலுக்குள் கர்ப்பிணி அஃப்ரா அபு ஹாதியா புதைந்து போனார். அவரை மீட்புப் படையினர் தேடிக் கொண்டிருந்த போது கேட்டது அந்த அழுகுரல். ஆம், ஓர் உலகத்தை முதன் முதலில் பார்க்கும் பச்சிலங் குழந்தையின் அழுகுரல். பதற்றத்தோடு குரல் வந்த பகுதியில் இடிபாடுகளை அவசர அவசரமாக அகற்றி பார்த்த மீட்புப் படையினர் ஓர் நொடி கண்கலங்கித்தான் போகினர். அங்கே அஃப்ரா அபு ஹாதியா பிரசவித்த குழந்தைதான் அழுது கொண்டிருந்தது. 10 மணி நேரம் இடிபாடுகளில் கிடந்த தாய் அஃப்ரா இறந்து கிடக்க அவரிடமிருந்து தொப்புள் கொடி கூட பிரிக்கப்படாத நிலையில் பெண் குழந்தை அழுது கொண்டிருந்ததை பார்த்து மீட்புப் படையினர் கண்கலங்கினர். 1 நொடியும் தாமதிக்காமல் அவரை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினர். சிறிய காயங்களுடன் மீட்கப்பட்ட குழந்தையை அஃப்ரா நகர மருத்துவமனையில் சேர்த்தனர். البنت وصلت مع رجفان غالبا والداني صار لها 2 3 والداني تحت الانقاض
البنت من حسب البرود يعني والداني 3 ساعات يعني تقريبا والداني على الساعة 12 الظهر والدان تأمى تحت الأنقاض هاي البنت عائلتها كلها متوفية. குடும்பத்தில் தாய் தந்தை உட்பட 7 பேரும் உயிரிழந்துவிட்ட சூழலில் பால் மனம் மாறாத இந்த பச்சிளங்குழந்தை ஆதரவின்றி மருத்துவமனையில் இருப்பது காண்போரை ஒரு நொடி கண்கலங்க வைத்துள்ளது. ஆனாலும் மயானமான பூமியில் அவதரித்த இந்த குழந்தை பாதிக்கப்பட்டோருக்கு நம்பிக்கை கீற்றை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே துருக்கி சிரியா எல்லை அருகே கட்டட இடிபாடுகளில் சிக்கிய 2 வயது ஆண் குழந்தைக்கு மீட்பு படையினர் தண்ணீர் பாட்டிலின் மூடியில் குடிக்க தண்ணீர் கொடுத்தனர். 44 மணி நேரம் இடிபாடுகளில் சிக்கியிருந்த குழந்தை மீட்பு படையினர் அளித்த தண்ணீரை மிகுந்த ஆர்வமுடன் குடித்ததை கண்டவர்கள் நெகிழ்ந்து போயினர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.